ஆனால் கே பாலச்சந்தர் கடைசி வரையும் லெஜெண்டாக தான் இருந்தார். அவர் எப்படி இருந்தார் பார்த்தீங்க? இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் எப்படி, எத்தனை வருட காலம் ஸ்டேஜ் பிளேயில் இருந்தது? நீங்கள் படித்தது புக்கே, புக்கில் படிச்சிருப்பீங்க, ஆனால் ஸ்டேஜ் பிளேவா? பெண்கள் முன்னேற்றத்துக்கான கதைகள், அப்போது அதில் அவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்கும். அப்போது ஒரு லைன் வந்து அவர் நீங்கள் போயிட்டு ஸ்வானில் ப்ரொபேஷனரி மெம்பராக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், உங்கள் கதையை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் வாய்ப்புகள் அவங்க தராங்க. ஸோ பெரிய தொகையெல்லாம் கேட்கலாம். ரெண்டரை மணி நேரம் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி பழக்கமாயிடுச்சு ஸ்டேஜ் பிளே பண்ணி. அவருடைய நீர்க்குமிழிலேருந்து அதுக்கு முன்னாடி மேஜர் சந்திரகாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டேஜ் பிளே அதை பார்த்ததும் நான் அனுபவித்த ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் கதையை கோட்டை விட்டுட்டு நீங்கள் என்ன தான் மேக்கிங் பண்ணாலும் ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறதில்லை. கதை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. கதை மட்டும் நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஆனால் பாலச்சந்தர் ராம்கோபால் வர்மாலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்லைனை வச்சுட்டு கதை பண்ணவங்களாம் இருக்காங்களா? இல்லை 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 இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. ராம்கோபால் வர்மா வேறு, அவர் வந்து ஒரு மேக்கிங்கில் கான்சென்ட் பண்ணி ரெண்டு மூணு படம் அப்படி ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இப்போ எங்கே இருக்காரு நீங்களே பாருங்கள், அவர் லெஜெண்டாக கொண்டாடுறீங்களா நீங்கள்? இல்லை இப்போ எப்படி இருக்காரு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் கே பாலச்சந்தர் கடைசி வரையும் லெஜெண்டாக தான் இருந்தார். அவர் எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் எப்போவுமே ஒரு பெரிய லைன் ஒன்று சூஸ் பண்ணுவார். அவருடைய கதைகள் எல்லாமே அழுத்தமாக இருக்கும். மிக முக்கியமான விஷயம் வந்து அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் அவர் கிரியேட் பண்ணார். இப்போ சொல்கிறாங்களே அது மாதிரி இல்லை, அப்பயே வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு யூனிவர்ஸ் அப்போத்துலேருந்தே கிரியேட் பண்ணார். அவருடைய கதைகள் எடுத்து பாருங்களேன், முதல்லேருந்து எடுத்து பாருங்கள், இருக்கோடுகள்லேருந்து நீங்கள் எந்த அவள் ஒரு தொலைக்கதை அவள் ஏன்னா அவர்கள் எல்லாமே பெண்கள் தான், மூன்று முடிச்சும் பெண்கள் தான். நீங்கள் அப்படியே போயிட்டு வாங்களேன் வரிசையை லிஸ்ட் போட்டு வாங்க. வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான், யாரும் டச் பண்ணாத லைன் எல்லாம் டச் பண்ணி எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்ட கதைகள், பெண்கள் முன்னேற்றத்துக்கான கதைகள். அப்போது அதில் அவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்கும். அப்போது ஒரு லைன் வந்து அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து சின்னதாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது எங்கேஜிங்காக போயிடும், உங்களை செம்மையாக எங்கேஜ் பண்ணிட்டாலே போகிறோம். நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து சிந்து பைரவிலேருந்து கதை என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சின்னதாக சொல்லலாம். நீங்கள் ஒரு அவ்வளோ ஏன்னா சூப்பரான ஒரு சிங்கர் வந்து கர்நாடிக் சிங்கர் வந்து திடீர்னு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பிரச்சனை வரும்? இவ்வளோ தான் கதை அப்படின்னு நினைப்பேன். வெளியே சொல்ல முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் அந்த குடும்பம் தவிக்குது. ஆனால் அவருக்கு அவங்க மூலமாக ஒரு சந்ததி கிடைக்குது கடைசியில் எண்டில் அப்படின்னு வரும்போது அதை எப்படி மாறுது குடும்பம் அப்படின்றத நம்ம என் பண்ணுறோன்னு இப்போ நான் சொல்ல வருது. இது ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் திரைக்கதையாக பாருங்களேன், சிந்து பைரவி அவ்வளோ சூப்பரான திரைக்கதையாக ஆரம்பிக்கும். அவருடைய கேரக்டர் என்ன, இவ்வளோ டஃப்பான ஒரு ஆள், அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ஆள், எடுத்தோடனே ஒரு காலத்தை ஃபேஸ் பண்ணுவார். பாடறியன் படிப்பறியன் ஒரு பொண்ணு வந்து கர்நாடக சங்கீதம் தெரியாமல் வந்து பாடும்போது இவருக்கு இன்னும் ஈகோ ஹர்ட் ஆகுது, உனக்கு அவ்வளோ தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சண்டே கான்ஃப்ளிக்ட் சண்டேல ஆரம்பிக்குது, அது பிறகு பார்த்தா அவங்க சமாதானம் வராங்க, அது பிறகு கதை வந்து எப்படி மாறுது. ஸோ அது மூலமாக அவங்களுக்குள்ள எப்படி அட்டாச்மெண்ட் வருது, இவ்வளோ அழகாக அந்த நகர்த்திட்டு போவார். இப்போ நம்ம அதை பார்க்கும்போதே இப்போ நம்மளால் அதை விட ட்ராவல் பண்ண முடியும். இப்படிலாம் ஒரு வாழ்க்கையில் சாதாரண நடக்கிற விஷயம் தானே. அதாவது நம்ம ஜென்ரலாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையில் தான் ஆரம்பிக்கும் சில பேருடைய ரிலேஷன்ஷிப், ஆனால் அது பிறகு புரிஞ்சுப்போம், ஓ அவர் இதுக்காக சொல்ல அதுக்காக தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுட்டு போயிடுவோம்ல. அதெல்லாம் கேபி சார் வந்து அவரோட எல்லா படங்களையும் அப்படி தான் சொல்லுவார். உத்தமவர்களில் கூட பாலச்சந்தர் சாருக்கும் கமல் சாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போவோம், சரி இதுதான்டா ஆன்லைன் நீ சொல்லிட்டடா, ஆனால் மற்ற சமாச்சாரம் உள்ள சேர்க்கணுமே சொல்லுவார். அது 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 மாதிரி நான் அதுதான் கேட்குறேன் நான். இவங்க ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைனை வச்சுட்டு மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொண்டு வந்து பண்ணுறாங்க, இது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இல்லை, அவருக்கு அந்த டெக்னிக் தெரியும். அவர் வந்து ஸ்டேஜ் பிளேயில் இருந்தார். எப்படின்னா கேபி சாருக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி பழக்கமாயிடுச்சு ஸ்டேஜ் பிளே பண்ணி. அவருடைய நீர்க்குமிழிலேருந்து அதுக்கு முன்னாடி மேஜர் சந்திரகாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேஜ் பிளேலேயே ஜெயிச்சிட்டார். இருக்கோடுகள்லாம் அந்த ஸ்டேஜ் பிளே ஜெயிக்க ஜெயிக்க என்ன ஆயிடுச்சுன்னா ஆடியன்ஸ்க்கு பல்ஸ் அவருக்கு தெரியும், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் பிளே தான் அடிப்படை அவருக்கு. அந்த ஸ்டேஜ் பிளேயில் அவர் தெரிஞ்சுட்டு தான் அவரால் ஈஸியாக படங்கள் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அவருக்கு அந்த கிராமர் நல்லா தெரியும். ஆடியன்ஸை லைவாக என்னால் எங்கேஜ் பண்ண முடியும்னா திரைப்படத்துலையும் எங்கேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் அவர் போயிட்டார். இப்போ நீங்கள் வந்து இதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ நீங்கள் லைவாக வந்து ஒரு ஸ்டேஜ் பிளே பண்ணி உங்கள் கதையை வந்து ஆடியன்ஸில் காமிச்சு ஃபீட்பேக் எடுக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில். அது வீடியோ எடுத்து போட்டுருவான் எல்லாருமே, ஓகேங்களா? இந்த வீடியோ நான் ஸ்டேஜ் பிளே பார்த்தேன்னு. ஆனால் அதை மீறி ஒரு ஸ்டேஜ் பிளே பயங்கரமாக படமாக வந்து சக்ஸஸ் ஆச்சு. அதுதான் வினோத சீதம். வினோத சீதம் பார்த்தீங்கன்னா சமுத்திரகணி சாரும் இவர் நடித்தாங்களே ஓடிடியில் வந்தது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டேஜ் பிளேவாக அதுக்கு முன்னாடி வரையும் நடந்துட்டு இருந்தது. ஒரு வருஷம் முன்னாடி வரையுமே சென்னையில் ஸ்டேஜ் பிளேவாக நடந்துட்டு இருந்த ஒரு பிளே அது. அந்த பிளேவை தான் பிக்கப் பண்ணிவிட்டு சமுத்திரகணி சாரும் நடித்தார், அவர் தம்பி ரமாயணம் நடித்தாங்க. தெலுங்குலேயும் இப்போ வந்து பவன் கல்யாணம் வச்சு எடுத்தாங்க. நான் சொல்ல வர்றது ஸ்டேஜ் பிளே வந்து நீங்கள் காமிச்சிட்டிங்க வச்சிங்களேன், ஆடியன்ஸ் அதை பிடிச்சி போச்சுன்னா உங்களுக்கே ஜட்மெண்ட் கிடச்சிரும், அப்போ என் ஸ்டேஜ் பிளே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் எப்படி, எத்தனை வருட காலம் ஸ்டேஜ் பிளேயில் இருந்தது? நீங்கள் படித்தது ஓகே,
புக்கில் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஸ்டேஜ் பிளேவா குமரவேல் அவர்களும் நிறைய பேர் வந்து ரன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்டேஜ் பிளேவா 20 வருஷம் போயிட்டு இருந்தது, நிறைய ஸ்டேஜ் பிளே வந்துகிட்டே இருக்கும், பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஒரு கதையை ரெடி பண்ணிவிட்டு ஸ்டேஜ் பிளே மூலமாக காமிச்சு மக்களை கேட்டுட்டு மக்களுடைய பல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுபோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது ஒரு கதையை எழுதிட்டீங்க வச்சிங்களேன், அட்லீஸ்ட் நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டே இருக்கணும், நிறைய பேர் ஒப்பீனியன் கேட்கணும், பயப்படுறாங்க. இல்லை, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நானே சொல்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியாவை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், யாரும் வந்து அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு மாட்டாங்க. சரி, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாத ஸ்கிரிப்டை வந்து ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாராவது ஒரு சுட்டுருவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வான் மாதிரி ஒரு பெரிய அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க கையில் காசு கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எவ்வளோ ஒரு அமௌண்ட் இருந்தால் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுறது? இல்லை, இப்போது பாக்யராஜ் என்ன சொல்லியிருக்காரு, 25,000 ரூபாய் இருந்தாலே போகும். நீங்கள் வந்து ஒரு ப்ரொபேஷனரி மெம்பராக நீங்கள் போயிட்டு ஸ்வானில் ப்ரொபேஷனரி மெம்பராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், உங்கள் கதையை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் வாய்ப்புகள் அவங்க தராங்க. ஸோ பெரிய தொகையெல்லாம் கேட்கல. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு கதையை சூப்பரான கதை எழுதியிருக்கோன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பேக்கிங் தேவைப்படுது. என் கதை வந்து ஸ்ட்ரெங்க்தாக தான், ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஏன்னா வேறு யாரும் என்னை காப்பி பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு ஸ்வான் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் உங்களை பேக் பண்ணி வச்சிங்களேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை. சினிமா இல்லாதவங்க கூட உள்ள வந்து அந்த மாதிரி பண்ணலாம். ஏன் பண்ணலாம், அதெல்லாம் ப்ரொபேஷனரிக்கு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஓகே ஓகே. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, யாருனாலும் சரி, நீங்கள் நான் யார் இருந்தாலும் போயிட்டு மெம்பர் ஆகலாம், ஆனால் படம் நீங்கள் பயணிக்கும் போது தான் மெம்பர் ஆக முடியும், ப்ராப்பர் மெம்பராக. இது வந்து ப்ரொபேஷனரி மெம்பர் மாதிரி, அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி ஜெயிச்சிட்டு வச்சிங்களேன், உங்கள் கதை வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, உங்கள் கதை வந்து ஒரு படமாக எடுக்கப்படுதுன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துருவாங்க, ப்ராப்பர் மெம்பர். என்னோட காப்பிரைட் அங்கே பத்திரமா இருக்கும், சீல் பண்ணி. சீல் பண்ணி இப்போ அதை விட என்னென்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல. நான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெங்க்தான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது உங்கள் கதையை சுற்றுவாங்கலாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அப்படியே சுட்டாலும் அவங்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் மட்டும் ப்ரூவ் பண்ணீங்கன்னா பாக்யராஜ்லேருந்து அவங்க டீம் எல்லாம் வந்து அப்படியெல்லாம் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து விடாமல் பிடிவாதம் பண்ணி அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அதாவது அதுக்கான ஒரு காம்பன்சேஷனோ ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் சப்போர்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் கதைக்கு ஒரு மெரிட்டாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், ஏ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லிட்டே இருப்போம். ஒரே காரணம், நாளைக்கு நீங்கள் வந்து புலம்பக்கூடாது. இப்போ வந்து சார் என் கதை மாதிரி இன்னொரு கதை வந்துருச்சு, அந்த கதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு அசோசியேஷன்ன்றது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து, அது உங்கள் கையில் இருக்கணும். எப்பவுமே உங்கள் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக ஒரு அசோசியேஷன் இருந்ததுன்னா அதுதான் உங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதோட நம்மலாம் பண்ண முடியாது. நம்மலாம் ஒரு ஸ்டேஜ் மேலே என்னங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு கதை கொடுத்தீங்க படித்தோம் எங்களுக்கு பிடிக்கல சொல்லி கொடுத்துட்டோம் சொன்னால், இல்லை சார் நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்களாண்ணா இப்படியெல்லாம் வந்து கதை சொன்னால் நம்மளால் பண்ண முடியாது. இதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ரெஜிஸ்டர் ஸ்கிரிப்ட் அனுப்புங்க. எதுக்கு நான் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன்னா, உங்களுக்கான சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். நாளைக்கு நான் கதை எழுதியிருக்கேன், என் கதை யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்களான்னு கேள்வியெல்லாம் வரக்கூடாது. யாரும் இங்கே அந்த அந்த வேலை கிடையாது. ஒரு சிசி மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆ, அது பண்ணிக்கலாம். சரி, எப்பவுமே வந்து இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற உலகத்தில் யாருமே உங்கள் கதையை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்து பண்ணுறதுக்கெலாம் அந்தளவு தைரியம் இருக்காது. இப்போது வந்து ரொம்ப டஃப்பான உலகம். அதாவது நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சமீபத்தில் 1 இயர் முன்னாடி நடந்தது. ஒரு படம் வந்து 4 வருஷம் முன்னாடி ஒரு 100 ரூபா எடுத்திருந்தாங்க. அந்த படம் எடுக்கும்போதே அதில் சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு கெஸ் இருந்தது, இது வந்து ஏதோ ஒரு கொரியன் படத்தினுடைய இன்ஸ்பைரிங் மாதிரி இருக்குது அப்படின்னு. நம்ப மாட்டீங்க, படம் வெளிவந்த அதாவது ட்ரெய்லர் மட்டும் விட்ட உடனே பெரிய நோட்டீஸ் வந்தது. அது அந்த கொரியன் கம்பெனி கிட்ட இருந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நோட்டீஸ் வந்தது என்ன தெரியுமா, இது எங்களுடைய படத்தினுடைய காப்பிரைட் இது வயலேஷனு. அவங்க கேட்ட தொகையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல சார், ஆக்சுவலாக அந்த காஸ்ட் 25,000 காஸ்ட் அதெல்லாம் ஓகே தான். இப்போ இந்த ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு இஷ்யூ வருது, அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை சால்வ் பண்ண முடியல, அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்திருக்காங்க? இல்லை இல்லை, நான் பார்த்த வரையும் பாக்யராஜ் சாரும் அவருடைய குழு வந்து நிறைய விஷயங்களை வந்து அழகாக சால்வ் பண்ணியிருக்காங்க. அவங்க விட மாட்டாங்க, அவங்க வந்து நியாயத்து பக்கம் தான் இருப்பாங்க. நியாயம் இருந்தது வச்சிங்களேன், கண்டிப்பாக அதை வந்து இது பண்ணி தருவாங்க. நான் சொன்னது வந்து அந்த கொரியன் கம்பெனி அனுப்பும்போது டபுள் த பட்ஜெட் கேட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த படத்தினுடைய பட்ஜெட் டபுளை கேட்கும்போது தான் அப்போ தான் நான் வந்து அதில் போய் கேட்கும்போது அந்த குழுவெல்லாம் சொன்னாங்க, இல்லை சார் 4 வருஷம் முன்னாடி எங்களுக்கு தெரியும், பட் ஆனால் இது வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க நினச்சோம் அப்படின்னு. ஸோ நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிறது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ஷார்ப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதை பதிவு பண்ணாலும் உடனே பிடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் இன்னொருத்தர் கதையை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் படம் பண்ணலாம்னு யாரும் கனவு கூட நினைக்கக்கூடாது. அந்த அஸ்டண்டர்ட்டும் விடமாட்டார், சம்மந்தப்பட்ட யாரும் விடமாட்டாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் பேக்கிங்காக இருந்தால் நீங்கள் உடனே போய் கிளைம் பண்ணலாம். என்ன சொல்லலாம், சார் இது நான் உங்கள்கிட்ட இந்த தேதியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இவர் ஒருத்தர் வந்து படம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்காரு, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு என்னுடைய கதையினுடைய ஒரு அங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இது எனக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுங்கன்னா உடனே நிறுத்திடுவாங்க. உடனே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்வான்லாம் விட்டுற மாட்டாங்க. உட்காந்து படத்தை காமின்னு வாங்க, படத்தை காமிச்சே ஆகணும், இல்லைனா படம் போகாது.
கியூபுக்கே போகாது. ஏன்னா படத்தை நான் எங்கள் குழு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குழு இந்த கதையை படிச்சுட்டு போவாங்க. யார் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அவருடைய கதையை படிச்சுட்டு போவாங்க. அந்த கதையும் அதுவும் சேமாக இருந்து வச்சிங்களேன், படத்தை விட மாட்டாங்க. சிமிலாரிட்டி இருந்தாலே விட மாட்டாங்க. அப்போது நம்மளுக்கு தேவை ஒரு பேக்கிங், நம்மளுக்கு தேவை ஒரு ஆர்கனைசேஷனல் பேக்கிங், நம்ம கதையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அசோசியேஷன் தேவைப்படுது. அதுக்காக தான் நான் சொல்லுது, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. நான் ஸ்கிரிப்டில் என்ன சொல்லுவேன்னா, நீங்களே எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து சும்மா ஏதோ ஒரு பிடிஎஃப் மட்டும் அனுப்பிச்சிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் போராடணும். போராட முடியாது நான் சொல்ல, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, லீகலாக போராடணும். உங்கள் கதையை வந்து யாராவது காப்பி அடிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னா நீங்கள் லீகலாக போராடலாம். எப்படி போடலாம், உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க எப்படின்னா, செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிடு. லீகலாக எப்படி வேலிடுனா, நான் மெயிலே காமிக்கலாம், இந்த தேதியில் எனக்கு நானே பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன், இல்லை ஒரு நோட்டரி பப்ளிக் அனுப்பிச்சிருக்கேன், இல்லை ஒரு லாயர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட காமிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் ரூட்டு, அதாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து ஒரு அசோசியேஷன் ஸ்வான் மாதிரி ஒரு அசோசியேஷனில் போகும்போது உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஸோ அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேருக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு ஸ்வான் மாதிரி ரைட் யூனியனில் மெம்பர் ஆகிறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள். அது வந்து மெயின் மெம்பராக இருக்கணும் கூட அவசியம் இல்லை, அசோசியேட் மெம்பராக இருங்க, கதை எழுதி அனுப்பிட்டே இருங்க, தைரியமாக பிச் பண்ணுங்கள், ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொடுங்க. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ண ஸ்கிரிப்ட் அங்கே கிளியராக எழுதுங்க, ரெஜிஸ்டர்ட் வித் ஸ்வான் ஸோ அண்ட் ஸோ டேட் இந்த நம்பர் அப்படின்னு போடுங்க. ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க உங்கள் கதையை, ஒருத்தர் எடுத்து டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஸ்வான் மாதிரி ஆர்கனைசேஷன் உங்களை விடாது, காப்பி அடிச்சிட்டா பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் யாருமே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் ஃப்ரீயாக கொடுப்பேன் கண்டென்ட் எல்லார்கிட்டையும், எல்லோரும் படிங்கப்பா படிங்கப்பா அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணாமன்னா வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நான் வந்து ரைட்டருக்கெல்லாம் சொல்கிற, கம்யூனிட்டிக்கெல்லாம் சொல்கிறது, உங்கள் கதையை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுங்க.